தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அமேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, பிறக்கிற பொழுதே பார்வை இல்லாமல் பிறந்த மூன்று சிறுவர்கள் தங்களின் குருவிடம் சென்று ஒரு கேள்வி கேட்டார்களாம். ஐயோ ஐயா, இந்த உலகத்திலே யானை என்ற மிருகம் தான் உருவத்தில் மிக பெரியது என்று சொல்கிறார்களே, அது எவ்வளவு பெரியது என்று எங்களுக்கு விளக்கும் என்றார்களாம். உடனே அந்த குரு அந்த மூவரையும் அழைத்து சென்று யானை இருக்கிற இடத்திற்கே சென்று, உங்களுக்கு முன் யானை நிற்கிறது, நீங்கள் சென்று நீங்களே தொட்டு பார்த்து விட்டு அது எவ்வளவு பெரியது என்று எனக்கு வந்து விளக்குங்கள் என்று சொன்னாராம். அந்த மூவரும் செல்கிறார்கள். ஒருவர் காலை தொடுகிறார், ஒருவர் தும்பிக்கையை தொடுகிறார், ஒருவர் வாளை தொடுகிறார். மீண்டும் வந்து சொல்கிறார்கள், வாளை தொட்டவர் அந்த உருவத்தை காட்டுகிறார், காலை தொட்டவர் அந்த உருவத்தை செய்கையிலே காட்டுகிறார், தும்பிக்கையை தொட்டவர் அந்த உருவத்தை செய்கையிலே காட்டுகிறார். இந்த யானையினுடைய உருவம் இவ்வளவு பெரியது என்று சொன்னார்கள். இது யார் சரி யார் தவறு, யார் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லோருமே சரிதான், அவர்கள் புரிந்து கொண்ட விதத்திலே அவர்கள் சொன்னது சரி. அன்பார்ந்தவர்களே, இதுதான் இன்றைக்கு செய்தி. இந்த உலகத்தினுடைய அறிவு இப்பேற்பட்ட அறிவு தான். இந்த உலகத்திலே அறிவு என்று நாம் கருதுவது நம் படிப்பை வைத்து, நம் அனுபவத்தை வைத்து, நம்முடைய ஆளுமை வைத்து, நம் இருக்கிற இடத்தை வைத்து இது சரி இது தவறு என்று சொல்கிறோம். நமது புரிதலிலே அது சரி, ஆனால் உண்மையிலே யானை எவ்வளவு பெரியது என்று நமக்கு தெரியும். அதுபோலதான் இந்த உலகத்திலே எது உண்மை எது பொய் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நாம் நமது புரிதல் இல்லை, நம் எதை அனுபவித்தோமோ நாம் எதை உணர்ந்தோமோ அதை வைத்துக் கொண்டு இது சரி தவறு என்ற ஒரு மம்மதையில் வாழ்கிறோம். அதை இன்றைக்கு ஆண்டவர் உடைக்கிறார். மனிதனே ஆண்டவரிடம் சரணாகதியாய் மாறு என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற செய்தி. மத்தையினர் செய்தி 15:25-27 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினர். இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவது குழந்தைகளுக்கு தான். இந்த எனக்கு எல்லாம் தெரியும் என்று இருப்பவர்களுக்கு உண்மை ஒன்றும் தெரியாது என்பதுதான் உண்மை. அதுதான் நிதர்சனம். ஏனென்றால் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் எவ்வளவு பேர் இருந்தார்கள், எவ்வளவு பரிசெயர்கள் இருந்தார்கள், சதுசெயர்கள் இருந்தார்கள், மறைநுள்ள அறிஞர்கள் இருந்தார்கள், அறிவாளிகள் இருந்தார்கள். ஆண்டவர் எப்படி சட்டத்திட்டத்தின் மூலமாய் அணுக முடியும், இந்த சட்டத்திட்டங்களை அதை பின்பற்றுவதன் மூலமாய் ஆண்டவரை அடையலாம் என்று இருந்தவர்கள் இயேசு வருகிற பொழுது, ஆண்டவர் வருகிற பொழுது அவரை உதாசீனப்படுத்தினார்கள், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் ஆண்டவரை அறிவதற்கு பயின்றவர்கள் ஆண்டவரை அடையாளம் காண முடியாமல் போனார்கள். ஆனால் இன்றைக்கு நற்செய்தியுடைய இறுதி பகுதியை பாருங்கள், பாருங்களேன். மகனும் அவர் யாருக்கு, அதாவது இயேசு அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு தன்னை யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவர்கள் தான் ஆண்டவரை அறிவார்கள். நற்செய்தியை பாருங்க, நற்செய்தியுடைய மொத்த உருவத்தை பாருங்கள். யார் இயேசுவை உணர்ந்தார்கள்? பரிசெயர்கள் சதுசெயர்கள் அல்ல, சாதாரண மக்கள், ஏழைகள், படிப்பறிவு இல்லாதவர்கள், உடல் நோயில் இருந்தவர்கள், தனிமையில் இருந்தவர்கள், கைம்பெண்களாக இருந்தவர்கள், தேவையில் இருந்தவர்கள், அதாவது ஒன்றுமில்லாதவர்கள் உணர்ந்தார்கள். எல்லாம் இருந்தவர்கள் பார்க்க மறந்து போனார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் தெரியும் என்று இருந்தார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஒன்றுமே தெரியவில்லை, எங்களுக்கு உதவும் என்று வந்தவர்கள் இவரே இயேசு கிறிஸ்து, இவரே கடவுளின் மகன் என்பதை உணர்ந்தார்கள். எனவே பிரியமானவர்களே, இதுதான் செய்தி. நம்முடைய நமக்கு எது தெரியுமோ அது உண்மை கிடையாது. இந்த உலகம் பாருங்களேன், இன்றைக்கு ஒரு கூட்டில் நிற்கிறது. இன்றைக்கு எவ்வளோ வளர்ச்சியில வளர்ந்திருக்கிறோம், ஆனால் இன்று கொரோனா என்ற ஒரே கூட்டிலே எல்லாம் நிற்கிறோம். ஒரு 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 புறம் இதற்கு மருந்துக்காக போராடுகிறார்கள், மறுபுறம் யார் இதை கண்டுபிடிப்பார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறோம். வெவ்வேறு துறையில இங்கு மருந்து இருக்கிறது, அங்கு மருந்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இங்கு யாராவது கண்டுபிடித்து விடுவார்களா? எல்லோரும் நிற்பது ஒரே கூட்டில் தான், மருந்து, கொரோனா என்ற நோயில நிற்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உலக வளர்ச்சி எல்லாம் எங்கு போனது? அப்படி என்றால் கடவுள் எப்பொழுது வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அப்பொழுது வெளிப்படுத்துவார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இருக்கிற ஆணவத்தை களைவோம். நீ எது தெரியும் என்ற மம்மதியில் இருக்கிறாயோ அது உனக்கு ஒன்றும் தெரியாது என்பதுதான் உண்மை. எனவே ஒவ்வொருவரும் இன்றைக்கு தனிப்பட்ட முறையில சிந்திப்போம், நான் எந்த ஆணவத்தில் இருக்கிறேன். எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில ஒரு ஆணவம் இருக்கும், ஒரு திமிர் இருக்கும். இறைவா, இந்த நிலையை உணர்ந்து, இன்றைக்கு இருக்கிற சூழலை உணர்ந்து, என்னில் இருக்கிற இந்த ஆணவத்தை, இந்த திமிரை, இதனால் நான் பெரியவன், இதனால் நான் பெரியவள் என்று இவ்வளவு நாள் நினைத்து வாழ்ந்தேன், அதை நான் மறந்து விடுகிறேன். நாம் அனைவரும் சமம் என்ற நிலையில ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், எனக்கு உமது ஆசீர்வாதத்தை தாரும், உம்மை வெளிப்படுத்தும் என்று செபிப்போம். அப்படி இன்றைக்கு நீங்கள் செபிக்கிற பொழுது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இறைவன் ஆசீர்வதிப்பார். எல்லாம் அல்ல இறைவன் உங்களை அன்னை மரியா சபத்தில் தந்தை மகன் தூயாவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகிழ்ச்சியாய் அமைய உங்களுக்காய் செபிக்கிறேன். அமேன்.